Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ நான் வீடியோ ஷார்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக வெஜிடபிள்ஸ் chop பண்ணி வச்சிட்டேன். அண்ட் டொமேட்டோ ரெண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு நாலு கேரட் பீன்ஸ் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு 100 கிராம்ஸ்க்கு ப்ளஸ் ரெண்டு பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் வந்து chop பண்ணி வச்சிட்டேன் ப்ளஸ் புதினா கொஞ்சம் ஒரு கையளவு எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் மல்லி அதில் பாதி எடுத்துக்கிட்டு அப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு வெஜ் பிரியாணி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதை நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. லைட் ஃப்ளாஷ் அடிக்கிறதுனால மேலே இருக்க ஸ்க்ரீன் க்ரீன் கலரில் தெரியுது. ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் தேட். இப்போது நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு டப்பான்றதுனால ஒரு 50 கிராம்ஸ் ஆயில் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதில் ரெண்டு டப்பா எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாலு பேர் கண்டிப்பாக சாப்பிடலாம் லஞ்சுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மாட்டேன் பட் ஃபைனலாக கொஞ்சம் போட்டுக்கலாம். குழந்தைக்காக கொஞ்சமாக சேர்த்துப்பேன். நல்லா காஞ்சிருச்சு ஸ்பைசஸ். ஸோ என்கிட்ட இதான் இருக்குது. பட் நீங்கள் என்ன விருப்பப்படுவீங்களோ அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு ஏலக்காயெலாம் இல்லை, அதனால் நான் இதை மட்டும் சேர்த்துருக்கேன். மார்னிங் டைம் போய் வாங்கிட்டு வரதெல்லாம் கஷ்டம், அதனால் என்ன இருக்கோ அது வரைக்கும் போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கிற 3 ஆனியன். ஸோ ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து வெஜ் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப சின்னதாக போட்டுட்டோம் அப்படின்னாக்கா மசாலாவில் டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி போடும்போது மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஆயில் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் இப்போ போடுறது பிரியாணி மசாலா. ஸோ உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னாக்கா சில்லி பவுடர் ப்ளஸ் கரம் மசாலா இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வரும். ஸோ அது போதும். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மசாலா ஆயிலோட நல்லா சேர்ந்துட்டீங்க பாருங்கள். நல்லா ஆயில் ஸ்ப்ளிட் பண்ணி வருது. இந்த மாதிரி வரணும் நினைக்கிறேன். வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு டொமேட்டோ. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த மசாலாவில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் இல்லாதவங்க லெமன் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இருந்துச்சுன்னா கையில் தெரியக்கூடாது. ஸோ மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட் அண்ட் போட்டுக்கோ. இது
இந்த அழகில் நான் வந்துட்டு 2 டப்பா எடுத்துக்கிட்டேன் ரைஸ், ஒரு 2 டப்பா எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டப்பா தண்ணி எடுத்துருக்குறேன். ஸோ இப்போ அதை நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் லெமன் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், ஆப்ஷனல் தான் லெமனு. ஸோ விசில் அமர்ந்துருச்சு, இப்போ நம்ம ஒரு விசில் தான் வைக்கணும். பிகாஸ் பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நீங்கள் ரொம்ப வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும், ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். ஓகே, குட், நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு வேணுன்றவங்க கலர் கூட ஆட் பண்ணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, நான் பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி பிடிச்சிருக்கா? பாய் சொல்லிடுங்க. ஸோ வெஜிடபிள் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரெடி. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.